ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி இருந்து ரேவதி பேசுகிறேன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் அது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்ட் ஒன் வந்து பார்த்தோம் பார்ட் ஒன்றில் என்ன பார்த்தோம் கடைசியானா வெளிநாட்டினர் குறிப்பு அதை பற்றி நம்ம பார்த்தோம் அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்தெந்த பக்கம் இருந்ததை நான் சொல்லாமல் விட்டுட்டு இருக்கேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம தொல்பொருள் சான்றுகள் பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இதில் என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பொருத்துகளை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதெலாம் வந்து நோட் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு வந்து தமிழ் தமிழ் சொல்னு போட்டுக்கோங்க ரைட் சைடில் கிரேக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க அரிசி அரிசின்றது வந்து தமிழ் சொல் அதை கிரேக்க மொழியில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா அரிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இதெல்லாம் வந்து பொருத்துகளை வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணுங்கள் அரிசின்றது தமிழ்சொல் இங்கே வந்து தமிழ் சொல் போட்டுக்கோங்க இங்கே கிரேக்க சொல் போட்டுக்கோங்க தமிழ் சொல்லுக்கு நேராக நான் சொல்கிறது எதுங்க அரிசி அது தமிழ் சொலுக்கு நேராக எழுதிட்டு அரிசான்றது கிரேக்க சொல்லுக்கு நேராக எழுதுங்க இது வந்து பொறுத்த சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கருவா கருவா அப்படின்னா லவங்கம் இது வந்து தமிழ்சொல் கருவான்றது லவங்கம் தமிழ்சொல் இது வந்து கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இஞ்சி வேர் இஞ்சி வேருன்றது வந்து தமிழ் அதை கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிஞ்சிபெராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பிப் பிப்பாலி பிப்பாலின்றது வந்து தமிழ் கிரேக்கத்தில் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெர் பெரியா பெர்பெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப 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 முக்கியம் இது பொறுத்துகளை கண்டிப்பாக இது கொஸ்டின் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அரிசின்றது தமிழ்ச்சொல் கிரேக்கத்தில் அரிசா அதுக்கப்புறம் வந்து க கருவான்றது வந்து லவங்கம் தமிழ்ச்சொல் அது கிரேக்கத்தில் கார்பியன் சொல்கிறாங்க இஞ்சிவேருன்றது தமிழ்ச்சொல் கிரேக்கத்தில் ஜிஞ்சிபெராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிப்பாலி பிப்பாலின்றது தமிழ்ச்சொல் கிரேக்கத்தில் வந்து பெர்பெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகி மயில் தொகை ஆல்மக் அகில் மரங்கள் பிற மதிப்புயர்ந்த பொருட்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளே என்பதில் ஐயமில்லை அதாவது துகில் அப்படின்னா வந்து என்னதுன்னா மயில் தொகை இது துகிம்னு சொல்லுவாங்க இல்லை துகில்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க சாரிப்பா பிடிஎஃப் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகியம் என்றது வந்து என்னதுன்னா மயில் தொகை இது வந்து துகில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் துகிமு துகில் எப்படி சொல்கிறாங்களேன்னு விட்டுறாதீங்க துகிம்னாலும் துகில்னாலும் மயில் தொகை ஹால்மக் அப்படின்னா வந்து அகில் மரங்கள் இதெல்லாம் இந்த விலையுயர்ந்த பொருள்லாம் வந்து சாலமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நம்ம இருந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணுங்கள் இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க துகிம் அப்படின்னா மயில் தொகை ஆல்மக் அப்படின்னா வந்து என்னது அகில் மரங்கள் இது ரெண்டுத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி ஆகின நம்ம மேலேயே பார்த்தோம் மஸ்லின் துணி லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து அயல் நாடுகளுக்கு புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டநாய் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்தது இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க என்னென்னலாம் ஏற்றுமதி ஆகியிருக்கு சிங்கம் வந்து இதில் வரல ஆனால் அதை நோட் பண்ணுங்கள் புலி வந்திருக்கு சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டனை இதெல்லாம் வந்து வந்திருக்கு சிங்கம் வரல டப் டப்புன்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக பொருந்தாத வட்சில் கொடுத்து கூட சிங்கம் வந்து கொடுத்துருவாங்க ஆப்ஷனில் அதனால் நீங்கள் வந்து இதில் சிங்கம் வரலைன்றதுல தெளிவாருங்க புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டநாய் வந்திருக்கு அதுவும் வந்து இந்த வேட்டநாய் வந்து தமிழகத்து வேட்டநாய் வந்து தரத்துல மேலானவையா வந்து போற்றப்பட்டதா வந்து சொல்றாங்க அதையும் நோட் பண்ணுங்க சேரநாட்டு துறைமுகப்பட்டினங்களான தொண்டியை திண்டி சென்றும் முசிறியை முசிறி சென்றும் பொற்காட்டை பகரி என்றும் குமரியை குமரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டனர் அதாவது நம்ம நாட்டு துறைமுகத்தை ரோமர்கள் வந்து என்னென்ன பேர் வச்சு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க போட்டுக்கோங்க நாட்டு துறைமுகம் அதாவது இந்த பக்கம் தமிழ் தமிழ்னு போட்டு இந்த பக்கம் வந்து ரோம் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இந்த சேரநாட்டு துறைமுகத்துல தான் இந்த இந்த ஏரியா எல்லாமே அதுக்கு வந்து இந்த ரோமர்கள் வந்து வேற பேரை வச்சிருக்காங்க தொண்டி தொண்டின்றது தமிழ் வார்த்தைப்பா அதை வந்து ரோம்ல வந்து திண்டிஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க முசிறின்றதும் வந்து தமிழ் வார்த்தை அதை முசிறீஸ் அப்படின்னு அவங்க அழைச்சிருக்காங்க ரோமர்கள் பொற்காட்டை பொற்காட்டைன்றது வந்து தமிழ் பேர் அதை வந்து ரோமர்கள் பகரின்னு அழிச்சிருக்காங்க குமரியை வந்து ரோமர்கள் வந்து என்னென்னு அழைச்சிருக்காங்கன்னா குமரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க இதுவும் வந்து பொருத்துகளை கேட்பாங்க ரொம்ப 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 முக்கியம் இது ஓகேவா அதாவது தின் தொன் தொண்டி திண்டிஸ் முசிரி முசிரிஸ் பொற்காடு பகரி அதுக்கப்புறம் வந்து குமரியை கொமரி என்ன இது வந்து ரோம் ரோம் வார்த்தைங்க இது எல்லாமே இந்த கொமரி அதுக்கப்புறம் பகரி திண்டிஸு முசிரிஸு அப்படின்னு இதெல்லாம் வந்து ரோம் வேர்ட்ஸு அவங்க வந்து அந்தமாரி மாற்றி கூப்பிட்டுருக்காங்க அது தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான கொற்கையை கொல்சாய் என்றும் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்டிருக்காங்க இது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரிலும் வந்து இதெல்லாம் வரும் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தோட கீழை கடற்கரை துறைமுகம் வந்து என்னென்ன பேரில் அழைச்சாங்க அப்படின்னு கொற்கை கொற்கையை வந்து கொல்சாய் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதாவது கொற்கை கையால் குத்தி கிழி அதாவது கொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொற்கைன்னா என்னது கை கொர்க்கை கையால் குத்தி கிழி கொல்லு அப்போ வந்து என்னது கொல்சாய் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் இதில் நான் வருதா இதில் நீ வரும் நிகாமா நாகப்பட்டினத்துக்கு வந்து என்னது நிகாமா அப்போ இங்கிலீஷில் என் என் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாகப்பட்டினம் அப்போ நிகாமா அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினம் இதில் கா வருதா இதுலேயும் வந்து கா வரும் கமரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்போ கா கமரா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புதுச்சேரி இதில் பூ அப்பி அப்போ இங்கேயும் வந்து பொதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ பியூ அப்போ பீலியே ஸ்டார்ட் ஆகுது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க புதுச்சேரி பொதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மரக்காணம் இந்த மரக்காணம் வந்து சோபட்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த மரக்கானத்து என்னென்னு அழிச்சிருக்காங்கன்னா சோபட்மா இது எதுவும் வந்து லிங்க் ஆகலை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க மரக்கானத்துக்கு மட்டும் வந்து என்னது சோபட்மா அப்படின்றது ஒரு பேர் ஏன் அப்படின்னா மரக்காணத்தில் வந்து ஃபேமஸ்ஸு சோப் அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க ஏன்னா சோபட்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மரக்கானத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மசூலிப்பட்டினம் மசோலியா இதெல்லாம் அதுலேயே பேர் வந்துடும் இந்த மரக்கானை மட்டுந்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ பட்மா அப்படின்றது ஓகேவா இது ரொம்ப 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 முக்கியம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க பொறுத்துக்களை கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும் அது குரூப் டூவில் இருக்குமா குரூப் ஃபோரில் இருக்குமான்னு தெரியாது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் கிழை கடற்கரை துறைமுகத்தை வந்து அவங்க எப்படி பேர் வச்சு அழைச்சாங்க அப்படின்னா கொற்கையை வந்து கொல்சாய் நாகப்பட்டினம் வந்து நிகாமா அதோடய முதல் எழுத்து முதல் எழுத்துலேயே ஸ்டார்ட் ஆகும் மரக்கான மட்டும்தான் மாறும் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காவிரிப்புப்பட்டினம் கமரா புதுச்சேரி பொதுக்கே மரக்கான சோபட்மா மசூலிப்பட்டினம் வந்து மசோலியா ரொம்ப 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 முக்கியம் கீழே கடற்கரை துறைமுகமாக இதெல்லாம் இருந்திருக்கு ஜிபாகிரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் கிமு அதாவது கிமு தான் இப்போ போகாமுன்னு மாற்றிட்டாங்க போகாம ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இது கேட்பாங்க இது எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்கப்பா கிரேக்க மருத்துவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா அவர் வாழ்ந்தது எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு ஜிபாக்ரட்டஸ் என்றவர் வந்து ஒரு கிரேக்க மருத்துவர் நூற்றாண்டு முதல் அவர் எந்த நாட்டை கூட பொறுத்த சொல்லுவாங்க திடீர்னு அப்போ ஜிபாகிரேட்டஸ் கிரேக்க மருத்துவர் போகாமல் அஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்றத நோட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வந்து ஒரு கிரேக்க மருத்துவர் இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டு வந்தார் யார் பாருங்க இவர் ஒரு கிரேக்கராக இருந்தாலும் இந்திய மருத்துவ முறை மருந்துகள்லாம் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு இவர் மிளகை இந்திய மருந்து என்றே குறிப்பிட்டுள்ளார் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது மிளகை இந்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க யார் ஜிபாகிரேட்டஸ் இவர் வந்து ஒரு கிரேக்க மருத்துவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்துகளையும் வந்து கையாண்டிருக்கார் மிளகை இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா இந்த ஜிபாக்ரேட்டஸ் தான் மேலே பார்த்தோம் இல்லையா ஜிபாக்ரேட்டஸ் அவர் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்டைய தமிழகத்தில் இருந்து அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா இந்த சைடு இருந்த மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருக்கிறேன் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது வந்து தொல்பொருள் சான்றுகள் வந்து போயிடலாம் இந்த தொல்பொருள் சான்றுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னலாம் நான் இம்பார்ட்டன் சொல்கிறேனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக வரலாற்றை அறிய தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்துள்ள பொருட்கள் பெரிதும் உதவுகின்றன இந்த தொல்பொருள் சான்றுகளை மூணாக பிரிச்சிட்றாங்கப்பா ஒன்று வந்து என்னதுன்னா கல்வெட்டு சான்று அதாவது கல்வெட்டு பட்டயம் அதுக்கப்புறம் நாணயம் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொல்பொருள் சான்றுகளை வந்து மூணு வகையாக பிரித்து பார்க்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு கல்வெட்டு பார்க்கலாம் கல்வெட்டும் பட்டயங்களும் வந்து பார்க்கலாம் பண்டைய தமிழகத்தின் கோயில்களில் உள்ள கற் कर्सूवरगल कोयल इल... மண்டபத்து கற்றூன்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துக்களாக பொறித்து வைத்துள்ளனர் இப்போ கூட நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள் அந்த கோயிலோடய ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடெலாம் ஒரு கல்வெட்டு பலகை வந்து ஒன்று பொதிச்சிருப்பாங்க அதில் அந்த கோயிலோட வரலாறு வந்து இருக்கும் இவற்றைய கல்வெட்டு என்பர் அந்த கோவிலை யார் கட்டினாங்க எப்போ கட்டினாங்க எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதுக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டில் வந்து பொதி பொறிச்சு வச்சுருப்பாங்க போனீங்கன்னா பாருங்கள் பெரும்பாலும் மன்னர்களின் ஆணைகள் அவர்களின் சாதனைகள் போன்றவை கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன பெரும்பாலும் மன்னர்களோட ஆணை அவங்களோட சாதனைகள் சக்ஸஸ் எல்லாம் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்குயில்குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சங்க காலத்தவை என குறிப்பிடப்படுகின்றன இது நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்ககால கல்வெட்டுகள் வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கிழக்குயில்குடி கிழக்குயில்குடி இங்கே தான் வந்து என்ன காணப்படுதுதான் சங்ககால கல்வெட்டுகள் வந்து காணப்படுதான் குன்றம்னா என்னது மலை மலையில் என்ன இருக்கும் பாம்பு இருக்கும் யானை இருக்கும் அங்கே இருக்கிற குயில் கூவம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க குன்றம் அப்போ மலை மலையில் என்ன இருக்கும் நாக நாக பாம்பு இருக்கும் ஆனை யானையெல்லாம் இருக்கும் குயிலெலாம் வந்து கூவும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்ககாலத்தவை சங்ககால கல்வெட்டு எங்கெங்க இருக்குது திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை அதுக்கப்புறம் கீழே குயில்குடி இங்கெல்லாம் வந்து சங்ககால கல்வெட்டுகள் வந்து இருக்குது பல்லவர்கால கல்வெட்டுகள் குகைகள் ரதங்கள் கோயில்கள் கற்பாறைகள் தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன நமக்கு பல்லவர்கால கல்வெட்டுனாலே நமக்கு தெரியும் மாமல்லபுரம் குகை கோயில் அதுக்கப்புறம் வந்து ரதங்கள்லாம் இருக்கும் கற்பாறைகள் கற் தூண்கள்லாம் வந்து அவங்க பொறிச்சு வச்சுருப்பாங்க இவற்றில் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவானூர் போன்ற இடங்களில் குறிப்பிட கிடைத்துள்ளவை குறிப்பிடத்தக்கன அதாவது கால கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ நம்ம சங்ககால கல்வெட்டு பார்த்தோம் இல்லையா திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனமலை கீழக்குயில்குடி குயில்குடி எங்கெல்லாம் சங்ககால கல்வெட்டு இருக்குன்னு இதில் வந்து பல்லவர் கால கல்வெட்டு எங்கெங்க இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவானூர் போன்ற இடங்கள்லாம் வந்து கால கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்கள் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவானூர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் காஞ்சி கோயில் காண காஞ்சி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர்கால வரலாற்றை அறிய முடிகிறது இது கேட்பாங்க எந்த கோயிலில் இருக்கிற இருந்து பல்லவர்கால வரலாற்றை அறிய முடியுது அப்படின்னா காஞ்சி கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்லேருந்து தான் வந்து பல்லவர்களோட வரலாற்றை அறிய முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணுங்கள் ஏன்னா காஞ்சிபுரம் அதை ஒட்டியிருக்கிற பகுதிகளில் தான் பல்லவர்கள் வந்து அதிகமாக ஆட்சி பண்ணுது அடுத்தது பராந்தக சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர்கால கிராம ஆட்சி முறையை விரிவாக தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதாவது இந்த சோழர்கால ஆட்சி முறையை எந்த கல்வெட்டு வந்து தெளிவாக எடுத்துக்காட்டுது அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா பராந்தக சோழன் இந்த பராந்தக சோழனோட கல்வெட்டு தான் வந்து சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டு தான் வந்து சோழர் கால கிராம ஆட்சி முறையை வந்து தெளிவாக எடுத்துக்காட்டுதான் அதாவது சோழர் காலத்தில் தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா குடவோல முறை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதாவது சீட்டு எழுதி என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு ஓலையில் எழுதி என்ன பண்ணுவாங்க அந்த பணம் பணவாளையில ஏதே அந்த பானைக்குள்ளே போட்டு எல்லாரும் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க அதுதான் வந்து குடவோலை முறை தேர்தல் இந்த முறையில் சோழர் காலத்தில் ஒரு தேர்தல் நடந்ததாக இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு யார் காலத்துது அப்படின்னா பராந்தக சோழனோட கால கல்வெட்டு தான் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது உத்தரமேரூர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பைபாஸில் இருக்கும் திண்டிவனத்திலேருந்து போகிற பைபாஸில் அந்த க அங்கே தான் வந்து இந்த பராந்தக சோழனோட கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதான் சோழர்கால கிராம ஆட்சி முறையை வந்து தெளிவாக கூறுது இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இக்கல்வெட்டில் கிராம உறுப்பினர்களின் தகுதிகள் அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆகியவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன அதுக்கப்புறம் தஞ்சை திருவெற்றியூர் அதுக்கப்புறம் மேலப்பழுவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்களில் உள்ள கல்வெட்டுகள் மக்களின் பண்பாடு அரசியல் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலை போன்றவற்றை எடுத்துரைக்கின்றன இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கெங்க இருக்குது தஞ்சை திருவெற்றியூர் மேலப்பழவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி இந்த இடத்துல இருக்கிற கோயிலில் இருக்கிற கல்வெட்டுலாம் பண்பாடு அரசியல் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலை இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதா சொல்கிறாங்க இந்த கல்வெட்டுகளில் அடுத்தது பாருங்கள் குடவோலை முறை தேர்தல் கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் குடவோலை முறை தேர்தல் வந்து பயன்படுத்தப்பட்டது இது கேட்பாங்க குடவோலை முறை தேர்தல் யார் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா சோழர் காலத்தில் இப்போ சோழர் கால கிராம ஆட்சியை பற்றி எது குறிப்பிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மேலே சொன்னேன் இல்லையா அதாவது முத பராந்தக சோழனோட உத்தரமேரூர் கல்வெட்டு தான் சோழர் கால ஆட்சி முறையை பற்றி குறிப்பிடுதுன்னு அப்போ சோழர் காலத்தில் தான் இந்த குடவோலை முறை தேர்தல் வந்து இருந்திருக்கு கொஸ்டின் கேட்பாங்க யாரோட காலத்தில் குடவோலை முறை தேர்தல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழர் காலத்தில் அதாவது இந்த தேர்தலில் வந்து குற்றமற்றோர் தகுதி தான் வந்து நிற்க வைப்பாங்க அவர்களின் பெயர்களை ஓலையில் எழுதி மக்கள் எதிரில் அவற்றை குடத்தில் இட்டு குழுக்குவார்கள் சிறு பிள்ளையை கொண்டு ஒரு ஓலையை எடுக்க செய்து அதில் வரும் பெயருடைய நபரையே தேர்ந்தெடுக்கப்பட்டவராக கொண்டு போட்டியின்றி பூசலின்றி தேர்தல் நடந்தது இதனை தற்கால தேர்தல் முறைக்கு முன்னோடியாக கருதலாம் அதாவது இப்போ இருக்கிற தேர்தல் முறைக்கு முன்னோடியது அப்படின்னா அந்த குடவோலை முறை தேர்தல் முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயினாக குடவோலை முறை தேர்தல் யாரோட காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சோழர் காலம் அதை பற்றி குறிப்பிட கல்வெட்டு பராந்தக சோழன் காலத்தில் இருந்த உத்தரமேரூர் கல்வெட்டு அதுக்கப்புறம் வந்து செம் பொன் செம்பு ஆகிய தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றிற்கு பட்டயங்கள் என்று பெயர் அதாவது இந்த பட்டயங்கள்லாம் வந்து எந்தெந்த உலோகத்தில் வந்து செய்வாங்கன்னா பொன் செம்பு இந்த உலோகங்கள் தகடுகள் மீது வந்து எழுத்து பொறிக்க வச்சுருப்பாங்க அதுதான் வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதாவது பொன் செம்பு இந்த தகட்டு மீது பொறிச்சிருந்த எழுத்தை தான் பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட்டயங்களும் கல்வெட்டுகளை போன்றே காலத்தையும் ஆட்சி முறையும் அறிய உதவுகின்றன அதாவது ஒரு ஒருத்தவங்களோட ஆட்சி முறை அவங்களோட காலம் இதெல்லாம் அறிய எது உதவுது அப்படின்னா பட்டயங்களும் கல்வெட்டை போன்றே வந்து காலத்தை அறியறதுக்கு ஆட்சி முறை அறியதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட்டயங்கள் அரசனின் பெயர் அவனது காலம் பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம் முதலியன பற்றி கூறுவதால் வரலாற்று அவை பெரிதும் உதவுகின்றன அவை பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகின்றன சொல்கிறாங்க அதாவது பட்டயங்கள் வந்து பிராகிருத மொழி பிராகிருதம் அது கிட்டத்தட்ட பாலிமொழி பிராகிருத மொழியிலும் வடமொழி வடமொழின்னா சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் தமிழிலையும் வந்து பட்டயங்கள் வந்து காணப்படுது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புற செப்பேடு சிம்மனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு முதலியவை பாண்டியர்கள பட்டயங்களாகும் பட்டயங்களும் திருவலங்காட்டு பட்டயங்களும் அதுக்கப்புறம் வந்து கரந்தை செப்பேடு அன்பில் பட்டயங்கள் லேடன் பட்டயங்கள் போன்றவை சோழர் கால பட்டயங்கள் இது வந்து நோட் பண்ணுங்கள் எதெல்லாம் பாண்டியர் கலப்பட்டயம் எது எதெல்லாம் சோழர் காலப்பட்டயன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட் கோஸ்ட்லையும் வரலாம் இல்லை வந்து பொருந்தாத கேட்கலாம் வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புற செப்பேடு சிம்மனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இதெல்லாம் வந்து யாரோட காலத்துது அப்படின்னா பாண்டியர்களோட கால பட்டயங்கள் இது அப்படியே வந்து பாண்டியர் கால பட்டயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேள்விக்குடி பட்டயம் தலவாய்ப்புற செப்பேடு சிம்மனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு அது சோழர் கால செப்பேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலங்காடு செப்பேடு கரந்தை செப்பேடு இது எப்படியே வந்து சோழர் அது திருவலங்காடு செப்பேடு கரந்தை செப்பேடு அன்பில் பட்டயம் லெய்டன் பட்டயம் இதெல்லாம் வந்து சோழர் பட்டயங்கள் ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருவலங்காடு கரந்தை அன்பில் லெய்டன் இதெல்லாம் வந்து சோழர்கால பட்டயங்கள் மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறுகின்றன அதாவது இறையிலி நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்குறாங்க இல்லையா அந்த நிலத்தை தான் வந்து இறையிலி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து வழங்கியிருக்காங்க இவை பிராமி பிராகிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த இறையிலி நிலம் வழங்கப்பட்டது அடுத்தது நாணயங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் செம்பு நாணயங்கள் வழக்கில் இருந்தன நோட் பண்ணுங்க சங்க காலத்தில் எந்த வகையான நாணயம் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா செம்பு நாணயங்கள் தான் வந்து வழக்கத்தில் இருந்ததா சொல்கிறாங்க சங்க காலத்தில் செம்பு நாணயங்கள் வழக்கில் இருந்தன அது மட்டும் இல்லாமல் அது சதுர வடிவில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த நாணயங்கள் இது ரொம்ப முக்கியம் கூற்று காரணத்துல கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சங்க காலத்தில் வழக்கத்தில் இருந்தது செம்பு நாணயம் அது எந்த வடிவில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் அதாவது சதுர வடிவத்தில் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த நாணயத்தோட ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் வந்து காணப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாணயத்தோட ஒரு புறத்தில் யானை மறுபுறத்தில் வந்து இரட்டை மீன்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க செம்பு நாணயத்துல வந்து பண்ணியிருக்காங்க சதுர வடிவில் இருந்திருக்கு ஒரு புறம் யானை இன்னொரு பக்கம் வந்து இரட்டை மீன் இருந்திருக்கு இதுதான் சங்ககால நாணயத்தோட வடிவமா இருந்திருக்கு யவனர்கள் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் மதுரை புகார் ஆகிய இருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர் ரொம்ப 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 முக்கியம் இது யவனர்கள் எங்கெங்க எங்கேருந்து தமிழ்நாட்டோட எந்த இருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மதுரை மற்றும் புகார்லேருந்து தான் யவனர்கள் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப 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 முக்கியம் இது நோட் பண்ணுங்கள் யவனர்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டாங்கன்னா மதுரை மற்றும் புகார் இங்கேருந்து தான் யவனர்கள் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவை அவர்களுடைய புழக்கத்திற்கே பயன்பட்டன பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மின் கப்பல் நந்தி போன்ற சின்னங்கள் காணப்பட்டன இதையும் வந்து நோட் பண்ணுங்கள் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் என்ன இருந்தது சங்க காலத்தில் செப்பு நாணயம் வெளியிட்டாங்கப்பா சதுர வடிவில் இருந்துச்சுப்பா அதில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் இரட்டை மீன் உருவம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் யவனர்கள் வந்து எங்கேருந்து தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க தமிழகத்தில் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து மதுரை புகார் இந்த இடத்துல இருந்து தான் யவனர்கள் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க பல்லவர் காலத்தில் வெளியிட்ட நாணயங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா இரட்டை மீன் சங்க காலத்துலேயும் இரட்டை மீன் இருந்திருக்கு பல்லவர் காலத்தில் இரட்டை மீன் கப்பல் நந்தி இந்த சின்னலாம் வந்து பல்லவர்களோட நாணயங்களில் காணப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னு கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு குழப்பிடுவாங்க பல்லவர்கள்னாலே நந்தி அதுக்கப்புறம் இரட்டை மீன் கப்பல் இதெல்லாம் வந்து ஞாபகம் வரணும் பாருங்கள் இந்த நாணயத்தோட ஷேப் பாருங்கள் இதுதான் வந்து சதுரம்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு இது சதுரம் மாரி இல்லை இருந்தாலும் கிட்டத்தட்ட கவர் ஆகுது ஓரளவுக்கு முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்பட்டன அங்கே பாருங்கள் பல்லவர் காலத்தில் இரட்டை மீன் கப்பல் நந்தி அதுக்கப்புறம் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அப்போ சோழர் காலத்துலேயும் இரட்டை மீன் இருந்திருக்கு புலி இருந்திருக்கு பீம் வந்து நோட் பண்ணுங்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல என்னென்ன இருந்துச்சுன்னா புலி இரட்டை மீன் இருந்துச்சு பல்லவர் காலத்தில் இரட்டை மீன் இருந்துச்சு அப்புறம் என்ன இருந்துச்சு நந்தி இருந்துச்சு கப்பல் இருந்துச்சு சங்க காலத்தில் என்ன இருந்துச்சு இதெல்லாம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி படிச்சுக்கணும் சங்க காலத்தில் வந்து அதே இரட்டை மீன் இருந்துச்சு யானை ஒரு பக்கம் யானை மறுபக்கம் இரட்டை மீன் இருந்தது சங்க காலத்தில் பல்லவர் காலத்தில் வந்து எது எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கப்பல் இருந்துச்சு இரட்டை மீன் இருந்தது நந்தி இருந்தது ராஜராஜ சோழன் காலத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட காலத்தில் இருந்தது வந்து இரட்டை மீன் இருந்துச்சு புளி இருந்துச்சு யார் சோழர் காலத்தில் புளி வந்து இருந்திருக்கு இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் அவன் பாண்டியர்களை அடக்கி வல்லமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது அதாவது அந்த சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து புளி இருக்குமா கீழே வந்து மீன் இருக்குமா அதனால் அந்த அந்த சிம்பிள் அந்த படம் எதை குறிக்குது அப்படின்னா மேலே புளியும் கீழே வந்து ஃபிஷ்ஷும் இருக்குமா அப்போ வந்து யார் இவர் சோழர் தானே முதலாம் ராஜராஜ சோழன் இவர் வந்து பாண்டியர்களை வந்து அடக்கி ஆட்சி பண்ணார் அப்படின்ற கார் குறிக்கிறதுக்காக தான் மேலே வந்து புலியும் கீழே வந்து இரட்டை மீனையும் வந்து ராஜராஜ சோழன் வந்து தன்னோட நாணயங்களில் வெளியிட்டதான் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க இரட் இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது இது நோட் பண்ணுங்கள் பொறுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க இரண்டாம் வரகுணன் அவரோட தங்க நாணயம் வந்து கிராந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டாம் வரகுணனோட பெயரோட தங்க நாணயம் கிராந்த எழுத்தில் வந்து காணப்படுறதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாணயங்கள் வாயிலாக வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பரிமா தொன்று தொன்றுதொட்டு தமிழகத்தில் நிலவி வந்துள்ளதை அறிய முடியுது சொல்கிறாங்க வேலூர் கோட்டை பாருங்கள் வேலூர் கோட்டைக்கெல்லாம் யாராச்சும் போனீங்கன்னா இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு சிறப்பா வேலூர் கோட்டை இருந்திருக்குன்னு அடுத்தது நினைவு சின்னங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் காணப்படும் குகைகள் ரதங்கள் கோயில்கள் அரண்மனைகள் கோட்டைகள் போன்றவை வரலாற்றை அறிய உதவுது மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருட்களாலான மரம் செங்கல் மண் சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனை தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் பல்லவர் காலம் முதற் கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால் அவை இன்றும் நிலைத்து நின்றது அதாவது சங்க காலத்தில் வந்து இந்த சுண்ணாம்பு மரம் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அதனால கோயில் வந்து சிதலம் அடைஞ்சு அழியக்கூடிய நிலைக்கு வந்து போயிடுச்சு ஆனால் பல்லவர் காலத்திலிருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கற்கோயில்களை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க யார் அப்படின்னா இந்த பல்லவர்கள் நமக்கு தெரியும் மழையெல்லாம் குகையெல்லாம் குடஞ்சி மாமல்லபுரத்தில் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர் இருந்து தான் வந்து இந்த கற்கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிது தமிழரோட ஒரு பண்பாட்டை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கன இது வந்து நோட் பண்ணுங்கள் குகை கோயில் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு கேட்பாங்க இது நம்ம மேலேயே பார்த்துட்டோம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பல்லவர்கால குகை கோயில் காணப்படுற இடம் திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமல்லபுரம் இங்கெல்லாம் வந்து பல்லவர்கள குகை கோயில் வந்து காணப்படுது மேலும் காஞ்சியில் உள்ள கைலாஸ்நாதர் கோயில் வரதராஜ பெருமார் கோயில் காஞ்சியில் ரெண்டு கோயிலும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சிதம்பரம் நடராஜர் கோயில் மேலும் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் திருவற்றியூர் அதுக்கப்புறம் லால்குடி திருவாரூர் மதுரை வேலூர் ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிற ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதுமக்கள் தாழிகளில் இடம்பெற்றிருந்தால் பல வகை பொருட்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன இது நமக்கு எல்லாமே தெரியும் இப்போ கூட அகழ்வராய்ச்சி வந்து நடந்துட்டு இருக்குது கீழடியில் அகழ்வராய்ச்சி நடக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அகழ்வராட்சி நடந்துட்டு இருக்குது நிறைய இடத்துல அகழ்வராட்சி நடந்துட்டு இருக்குது இப்போ கீழடி தான் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அகழ்வராட்சி நிறைய எதிர்ப்புகளையும் தாண்டி அகழ்வராட்சி நடந்துகிட்டு இருக்குது வீரம் கொடை புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை கூறும் பொருட்டு நட்ட நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குது அதாவது ஒரு ஒரு வீரம் பொருந்திய ஒருத்தவங்க யாராவது இறந்துடுறாங்க இல்லை போரில் சண்டை போட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நடுக்கல் வந்து வைப்பாங்க அவங்களோட சிறப்பெல்லாம் அதில் பொறிச்சு வைப்பாங்க அதுதான் வந்து சொல்கிறாங்க இதுவும் ஒரு தொல்பொருள் சின்னமாக இருக்குது அப்படின்றாங்க இதுதான் முதுமக்கள் தாழி இப்போ இறந்தவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பிற்கால அதாவது இறப்புக்கு அப்புறமான வாழ்க்கைக்கு தேவைப்படணும் அவங்க என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அதில் போட்டு அவங்கள அதுக்குள்ளே வச்சு மூடி பானையை வந்து புதைச்சிருவாங்க இதுதான் வந்து முதுமக்கள் தாழி இதை தவிர குகைகள் ரதங்கள் கோயில்கள் அரண்மனை கோட்டைகள் போன்றவை தமிழக பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிவதற்கு துணை புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சபாண்டவர் ரதங்கள் இது எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குகை கோயிலெலாம் வந்து எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமல்லபுரம் சித்தன்னவாசல் வாசல் இங்கெல்லாம் வந்து குகை கோயில் வந்து இருக்கான் அதுக்கப்புறம் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கல் ரதங்கள் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ரதம் அதுதான் ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாமல்லபுரம் தான் அதுக்கப்புறம் வந்து சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் இருந்துள்ளன தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் பறந்து கிடக்கும் கோயில்களில் காண கிடைக்கின்றன சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் தமிழர் தம் சிறப்புகளை பறைசாற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்து வந்து நிலவியல் கூறுகள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இதோடய பார்ட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னனோ அதை மட்டும் படித்தாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ